அனைவருக்கும் வணக்கம். பிஜி டிஆர்பி டிஆர்பியிலிருந்து பிஜி டிஆர்பி குறித்த சில முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஆர்பியிலிருந்து பிஜி டிஆர்பி குறித்தும் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 குறித்த தேர்வர்களுடைய கேள்விக்கான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, புதிய காலி பணியிடங்கள் சேர்க்க திட்டமிட்டிருக்கிறதாகும். 254 போஸ்டிங்ஸ் இந்த ஆண்டிற்கான நடப்பு ஆண்டிற்கான இந்த 254 போஸ்டிங்ஸ் வந்து உடனடியாக நிரப்பணும். பணி ஆணைகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ கூடிய விரைவில் நீங்கள் அந்த அப்டேட்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிஜி டிஆர்பியின் அதாவது பிஜி அசிஸ்டண்ட்டுடைய அடுத்த நியூ சிலபஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நியூ சிலபஸில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டுக்குமான இது வந்து சேஞ்சஸ் அதிகமாக இருக்குது, மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மூணு சப்ஜெக்டுடைய சிலபஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, பிஜி டிஆர்பியில் வந்து டெட் பேப்பர் 2 தேர்வு தேதி குறித்த அப்டேட்ஸ் வந்து இப்போ அடுத்த கார்டு டிஆர்பியில் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. டெட் பேப்பர் 2 தேர்வு நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதாகவும், சென்டர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் சென்டர்ஸ் இந்த பணிகள் தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நாளை அல்லது நாளை மறுநாள் டிசம்பர் 5 வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டிசம்பர் 5 டெட் பேப்பர் 2 தேர்வு தேதி வெளியிடப்படும். ஸோ எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 15 மேலே, டிசம்பர் 15 மேலே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து ஒரு 15 அல்லது 10-12 மேலே எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்ற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குங்க. ஸோ 15 மேலே எக்ஸாம் வந்துடும். அந்த எக்ஸாம் குறித்த அப்டேட் வந்து திங்கட்கிழமை வரப்போகுது, சரிங்களா. டெட் பேப்பர் 1 தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, டெட் பேப்பர் 2 முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டும் ஒரே சமயத்தில் தான் வெளியிடுவாங்க. ஸோ முன்னாலே வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ கூடுதல் தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.